மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு தினம் தினம் கச்சியப்பர் அருளி செய்த கந்தபுராணத்தை பற்றி பேசுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். சச்சிதானந்தமாக சோமாஸ்கந்தராக சரவணப் பொய்கையில் சிவபெருமான், பார்வதி தேவி, குமாரக்கடவுள் அமர்ந்தார்கள். ஏலவார் குழல் இறைவிக்கும் எம்பிரான் தனக்கும் பாலன் ஆகிய குமரவேள் நடுவுறும் பான்மை ஞாலமேலுறும் இரவொடு பகலுக்கு நடுவாய் மாலையானது ஒன்று அழிவின்றி வைகுமாறு ஒக்குமாள் என்று பகல் இரவு அந்த மாலை வேளைன்னு சொன்னார். அப்பதான் அம்பிகையானவள் பால் புகட்டுகின்றாள். குழந்தை இல்லையா, அவ்வளவு நேரம் கார்த்திகை பெண்கள் தானே பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த குழந்தைக்கு அம்பிகையானவள் பால் புகட்டுகின்றாள். குழந்தை சம்பந்தருக்கே என்னாச்சு, பால் வாயில் ஒழுகினதை பார்த்த உடனே தானே சம்பந்தருடைய அப்பா சீர்காழியில சிவபாத ஹிருதயர் யார் கொடுத்த பாலை குடிச்ச அப்படின்னு ரொம்ப கண்டிக்கிறார் அந்த குழந்தைய. இப்ப இந்த சமயத்துல முருகக்கடவுளுக்கும் அப்படியே வாயில் பால் ஒழுகியதான். ஒழுகிய பால் அங்கிருந்த அந்த சரவண பொய்கை, அந்த பொய்கையில வந்து இரண்டு மூன்று சொட்டுக்கள் விழுந்ததான். நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்துல கொஞ்சம் நீர் கலந்த பால் தானே குடிக்கிற நிலைமையில இருக்கும். அந்த காலத்துலாம் தூய நீர் கலக்காத பசும்பால் எல்லாம் வீட்டிலேயே இருக்கும், கறந்து கொள்வார்கள். இப்போ நம்ம பசும்பால்னு கேட்டாலும் பெரும்பாலும் நமக்கு நீர் கலந்த பால். அது மாதிரி அம்பிகையினுடைய பால் நீரில் கலந்த உடனே ஒரு நான்கு மீன்கள் சாப்பிடுகின்றனவாம். என்ன கொடுத்து வைத்த மீன்கள் அல்லவா, அந்த நான்கு மீன்களும் அந்த நீரில் இருந்த பால் கலந்த அந்த நீரை குடித்த உடனே நான்கு முனிக்குமாரர்களாக வந்து விட்டார்களாம். சிவபெருமானுக்கு புரியலையாம், நாங்கள் ஏகாந்தமாக இருந்தோம், ஒரு குட்டியாக மீன்களாக இருந்தீங்க, யாருப்பா நீங்களா அப்படின்னாராம். சுவாமி தெரியாதது மாதிரி கேட்கக்கூடாது, நாங்கள் பராசர முனிவரின் குமாரர்கள். சரி, ஏன் இந்த ஒரு பொய்கையில் மீன்களாக இருக்கீங்க? அவர்கள் சொல்லும் பதில் நாம் இப்பொழுதும் சிந்திக்க வேண்டிய பதில். புராணங்கள் தானே அப்படின்னு கிடையாது, நிறைய விஷயம் இன்று நம்முடைய வாழ்க்கைக்கும் நிறைய ஒத்துப்போகும் அற்புதமான கருத்துக்கள் உண்டு. அப்படி என்ன கருத்து? அந்த முனிவர்களுடைய குமாரர் சொல்கிறார், ஒன்றும் இல்லை, இங்கே நாங்கள் அப்பாவுடைய ஆசிரமம் இங்கே தான் இருந்தது, பராசர முனிவருடைய குமாரர்கள் நல்லா படிக்க வச்சு வளர்த்தாரு. அப்போ இந்த பொய்கை கிட்ட வந்து நாங்கள் தினம் தினம் குளிப்போம், விளையாடுவோம், இங்கே இருந்த மீன்களெல்லாம் நாங்கள் துன்புறுத்துவோம், அது மேலே கல்லடிப்போம், அதை எடுத்து அது எவ்வளோ தத்தளிக்கும் அதில் ஒரு ஆனந்தமாக பண்ணிட்டு திருப்பியும் நீர்நிலையில் விடுவோம். அப்படி மீன்களை துன்புறுத்தியதை பார்த்த என்னுடைய தந்தை யாரை பாருங்க, அவருடைய குழந்தைகளுக்கே அவர் ஒரு சாபமிட்டார். இப்படி சமுதாயத்தில் இருக்கிற மற்ற உயிரினங்களை துன்புறுத்தும் அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தா? மீன்கள். அந்த மீன்களை போய் ரொம்ப துன்புறுத்துற, இந்த நீர்நிலைகளை கையை விட்டு விட்டு மாசுபடுத்துற, அதனால சுற்றுச்சூழலை மாசுபடுத்தியதற்காகவும் மற்ற உயிரினங்களை நீ துன்புறுத்தியதற்கும் நீ இந்த ஒரு பொய்கையிலேயே மீன்களா இருங்கன்ட்டு. யாரு? பெத்தப்பா. அப்ப எந்த அளவு ஒரு மாசு, சமுதாயம், சூழல் இதெல்லாம் மேல நம்முடைய சான்றோர்கள் எத்துணை மரியாதை வைத்திருந்தார்கள், அதெல்லாம் இழந்ததால தானே இப்ப இப்படி ஒரு நிலைமை நம்முடைய பாரத நாடு. இப்ப அந்த குமாரர்கள் சொல்கிறார்கள், அப்ப சாப விமோச்சனம் இல்லையான்னு கேட்கும் பொழுது, ஒரு நாள் அம்பிகை இங்கே வந்து அவளுடைய திருமுலைப்பால் சொட்டும், அதை அருந்தும் பொழுது உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்றார்கள். இப்ப எங்களுக்கு விமோச்சனம் கிடைத்ததுன்றார்கள். உடனே சுவாமி அப்படியா என்று அவர்களுக்கு அருளி செய்து அவர்களை திருப்பரங்குன்றம் சென்று தவம் இயற்றுங்கள் என்று அறிவுரை சொன்னார். முனிக்குமாரர்கள் திருப்பரங்குன்றம் சென்று விட்டார்கள். ஏகாந்தமா இருந்தாலும் இறைவன் யாரையும் மறப்பதே இல்லை. நாம தான் சொல்லுவோம் இறைவனுக்கு நம்மெல்லாம் ஞாபகமாக இருப்போம், கிடையாது, இப்படிலாம் நம்ம நினைப்போம், ஆனால் இறைவன் எந்த ஒரு உயிரினங்களையும் மறப்பதே இல்லை, அதான் உண்மை. அதற்கு ஒரு உதாரணம் என்னன்னா, பார்வதி திருமணம் ஆகும் பொழுது எல்லோரும் சந்தோஷமாக இருந்தார்கள், ஆனால் இறைவனுக்கு ஒரு ஞாபகம் வந்தது, இந்த ரதி தேவியை மட்டும் விட்டுவிட்டோமே என்று ரதி தேவிக்கும் அருளி செய்தான், மறக்கலை. இப்போ இறைவன் சொல்கிறாராம், அந்த கார்த்திகை பெண்களை கூப்பிடுங்கள், எவ்வளவு காலம் இந்த முருகப்பெருமானை பாராட்டி சீராட்டி வளர்த்தவர்கள் அப்படின்னு. இப்போ குடும்ப சகிதரா ஆகிவிட்டார், கையிலை போயிருக்கலாம், ஆனால் போல அந்த கார்த்திகை பெண்களை அழைக்கிறார். அழைத்த உடனே என்ன ஆயிற்று? தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.